Hai. Ah, serius, serius. Mana? Darah mau kelar pesan. Ingin celaka kulirikum, அனைவரையும் வரவேற்கிறேன். இப்பொழுது நம்ம பகுதிக்கு வருகை தந்திருக்கும் ஏழைவேந்தன் அவர்களை அவரது அரசமர நூல் வெளியீட்டு விழாவை பற்றி சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு கிடைக்கிற பாராட்டு விழா விருதுகள் எல்லாம் எனக்கு ஒரு பகட்டு போலதான் தெரியுது. சமுதாயம் மேம்படணும், சமூக நலன் காக்கப்படணும்னு நான் வெளிப்படுத்துற கருத்தை நான் கதையாத்தான் படைக்க முடியுது. வாசகர்களோட வட்டம்னு பாராட்டுத்தான் கிடைக்கிது. ஆனா அதை செயல்படுத்துற அரசியல்வாதிகள் கட்சி நடத்த காசு எப்படி தேர்த்துறது, பதவியை எப்படி தக்க வைக்கிறதுங்கிற சிந்தனைக்கே நேரம் சரியா போயிருது. நான் சொல்ல வர்றத சரியா சுட்டி காட்டி ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குற கடமை நாட்டின் நான்காவது தூணான பத்திரிகையாளர்கள் உங்ககிட்டத்தான் இருக்கு. நமது நாட்டில் ஜாதி அரசியல் இப்பத்தான் ஏற்பிடிச்சிருக்கு. இது பேராபத்தில் கொண்டு போய்விடும். வஞ்சிக்கப்பட்டு விளக்கப்பட்டவர்கள் மனசு போராட்டம் வாய்ந்ததாகவே இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தீக்குளித்தான் என்ற செய்திதான் இருக்கே ஒழிய இதை மத்திய அரசு உணரணும். இல்லைகள் முடியாது என்பது கோபத்தின் பொறுப்பு, முரட்டுத்தனத்தின் முதல் காரணம். பலாத்கார சக்தியானது சில சமயங்களில் இந்த எல்லைகள் இல்லை என்று மறுக்கப்படலாம். சரியான தீர்வை வேண்டி இந்த அரசிடம் சுட்டி காட்டுவீர்கள் என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரம் உன்னோட தலையங்கத்தை படிச்சேன். ரொம்ப அற்புதமா எழுதியிருக்க. ஊழல் பணம் சுவிஸ்ல இருந்து எப்படி கொண்டு வர்றதுங்கிறது கிரேட் மதி. தேங்க்யூ. மனித பண்புகளை உணர வச்சது, கிராமம் நாகரிகம் குடும்ப உணர்வு தெரிய வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி லெஜண்ட் முன்னாடி நிக்கிறது நான் பாக்கியமா நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். தேங்க் யூ சார். சரிம்மா. தெரியும் அபூர்வம். இது அஸ்விதாவுக்கு 4th பர்த்டே. போன வருஷமும் கிராண்டா கொண்டாடுனாங்க. ஐயா, நம்ம பொன்னிச்சாமி மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க ஐயா. போனமே அதை கொடுக்கணும் ஐயா. ஐயா ஐயா பார்த்தது போ சிப்போடா பொறுக்கி பயிலே.
இந்த அபார்ட்மெண்ட் விட்டு என்னைக்கடா காலி பண்ணிட்டு போவான் இருக்கிறேன். தொலை தாங்க முடியலடாமா. வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கா. எதிர்காலமே தப்பா போயிடும். புரிய வைக்க யார் இருக்கா? பாத்துக்க முதலாளி.